ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சாந்தி மகேந்திரன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நெல்லிக்காய்ங்க. இந்த பெரிய நெல்லிக்காய் வச்சு எப்படி ஒரு ஹெல்த்தியான ரசம் பண்ணலான்னு தான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேங்க. இதில் விட்டமின் நிறைய இருக்குதுங்க. டெய்லி ஒரே மாதிரி ரசம் இல்லாமல் வெரைட்டியான ரசம் வச்சா நல்லதுங்க. அது ஹெல்த்தியான ரசங்க. வாங்க, இந்த ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த நெல்லிக்காயை அந்த கொட்டையெல்லாம் எடுத்து பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கணுங்க. கட் பண்ணிட்டு காட்டுறேங்க. பாருங்கள், நெல்லிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மிக்ஸியில் அரைப்படும். இந்த கொட்டை வேண்டாங்க. இது மாதிரி நிறைய காயை வச்சு எடுத்து நம்ம பொடி பண்ணி அரைச்சி வச்சா சுகர் பேஷண்ட்டெல்லாம் காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா நல்லதுன்னு சொல்கிறாங்கங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, இந்த சட்னிக்கு தேவையானது பார்க்கலாம். சாரி, ரசத்துக்கு தேவையானது பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு மிளகு போட்டுக்கோங்க. தேவையான அளவு மிளகு போட்டுக்கோங்க. அப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம், கருவேப்பில்லைங்க. கருவேப்பிலை எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கு. இதை மட்டும் ஃபஸ்ட்டு பொடிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பொடிச்சு எடுத்துக்கணுங்க. எல்லாம் ஒன்றா போட்டால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரசம் சூப்பராக இருக்குங்க. அடுத்து நெல்லிக்காய் அரைச்சிக்கலாங்க. அடுத்து நம்ம நெல்லிக்காய் போட்டுக்கலாங்க. கட் பண்ணி வச்ச நெல்லிக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் வரமிளகாங்க, ஒரு குட்டி மிளகாய், ஒரு மூணு மிளகாய் போடுறேன் நான். அப்புறம் பூண்டு, ஒரு அஞ்சாறு பல் பூண்டு போடுறேங்க. இவ்வளோதாங்க. இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரசத்துக்கு பார்த்திங்கன்னா, நான் கொஞ்சம் பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. பருப்பு வேக வச்சதை நீங்கள் வெறும் ரசம் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொடி இருக்கு இல்லைங்களா, மிளகு ஜீரகம் பொடி, அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம நெல்லிக்காய் சேர்த்துக்கணுங்க. அரைச்சி வச்ச நெல்லிக்காய் அதையும் போட்டு நல்லா கலந்துக்கணுங்க. கலக்கிட்டு காமிக்கிறேங்க. இப்போ ஒரு தக்காளிங்க, தக்காளி புளிஞ்சுட்டுங்க. ஏன்னா நம்ம புளி போடுறதில்லை இல்லைங்களா, நெல்லிக்காயில் இருக்கிற புளிப்பு தான். அதனால் தக்காளி நல்லா புளிஞ்சு விட்டுக்கணுங்க. புளிஞ்சிட்டு வேணுங்கிற அளவு தண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ தண்ணியே தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு பற்ற போட்டுக்கோங்க. இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்புங்க. இதெல்லாம் கலக்கி தாளிச்சிடலாம் வாங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானது பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரியட்டுங்க. கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுக்கலாம், ரசம் விட்டுக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக நுரக்கட்டி வந்தால் போதுங்க, கொதிக்க விட்றாதீங்க. இதுலேயே பயங்கரமாக துவர்ப்பு இருக்குங்க. புளி தயவுசெய்து சேர்க்கவே வேண்டாங்க. இந்த ரசம் சூப்பரான ரசங்க, ஹெல்த்தியாக இருக்கும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ரசம் நுரைச்சி வரட்டுங்க, பார்க்கலாம். அப்படியே நுரக்கட்டுதுங்க. என்னோடய சமையல் பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நுரக்கட்டுட்டுங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை ரசத்துக்கு டேஸ்ட்டாக இருக்குது இல்லைங்களா. இன்னும் கொஞ்சம் நுரக்கட்டுட்டுங்க. சூப்பராக நுரக்கட்டி வச்சுங்களா. இது தாங்க பதம், கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. நன்றி. என்னோடய சமையல் பிடிச்சா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.